ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் கேம்ஸ் விளையாட போகிறீங்க அப்படின்னா, கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி விளையாட போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு காம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப், நீங்கள் இது மாதிரி உங்கள் கண்ட்ரோலரில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக விளையாடலாம், எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, டெஸ்ட் பண்ணிட்டேன். ஈவன் நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா PS4 DualShock கண்ட்ரோலர் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இதோட கண்ட்ரோலோட கிளாம்ப்பும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிகாஸ் என்ன கிளாம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, PS4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ PS4 இது எக்ஸ்பாக்ஸ், இது PS4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச் பேட் இருக்காமல் இருக்கும், கேப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் இருக்குது, இதுக்கு இது ஃபிட் ஆகிடும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா PS5 DualSense கண்ட்ரோலர் ரிலீஸ் ஆகிருக்காங்க, இதுக்கும் கிளாம்ப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலமாக மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி மொபைல் கேம்ஸ் எல்லாமே விளையாடலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து PSP கேம்ஸ்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் விளையாடுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதை வெளியே எடுக்கிறேன். ஸோ DualSense மாதிரியே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஃபிட் பண்ண வேண்டியது தான். இதுலையும் டச் பேட்ஸ் இருக்காமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதை டைப் பண்ணிக்கணும், இது டைப் பண்ணிட்டு தான் இது ஆடாது, டைப் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த பொசிஷனுக்கு வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி வேணும் அப்படின்னா வச்சுட்டு ரெண்டு பக்கமும் டைட் பண்ணணும், ரெண்டு பக்கமும் டைட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற மொபைல்ஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணிடலாம். பெரிய மொபைல்ஸை செக் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுது, இன்க்ளூடிங் ஐஃபோன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக தான் இருக்குது, ஸ்டெடியாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஃபிட் பண்ணிட்டோன்னா விளையாட வேண்டியது. சரி, இப்போது இதை எடுத்துருவோம். ஸோ இதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். நல்லாயிருக்கு, நல்லா ஒர்க்கு, பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டடியாக இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா PS4க்கும் நல்லாயிருக்கும், இதுவும் ஸ்டடியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான் ஃபிட் ஆகிடுச்சு. இதுலேயும் பெரிய மொபைல்ஸ்லாம் ஃபிட் ஆகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனுக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கரெக்ட் பொசிஷன், ரெண்டு பக்கம் டைட் பண்ணிட்டுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் இதில் ஃபிட் பண்ணால் ஃபிட் ஆகிடும், அவ்வளோதான். இன்னும் விளையாடிக்கலாம். ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளூடூத்து, ஸோ அதுதான் ஒர்க் ஆகுது பாருங்க. சரி, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துடுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர், இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் இருக்குது. ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ணி வைக்கலாம், எல்லாமே வந்து மொபைலில் கனெக்ட் ஆகும் ப்ளூடூத் மூலமாக. ஸோ இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே கீழே லாக் பண்ணிடணும், ஒரு சவுண்ட் கேட்கும் கிளிக்குன்னு. ப்ராப்பராக லாக் பண்ணணும், இல்லைனா உடஞ்சிரும், இல்லை விளையாடும் போது கீழே விழுந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக லாக் பண்ணணும். ஸோ சவுண்டு ஒன்று கேட்டுச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொசிஷன் தான் மாற்றிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிக்கிறேன், டைட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட மொபைலில் இதில் ஃபிட் பண்ணிடலாம், செமையாக இருக்குது, சூப்பர். ஸோ பேக் சைட் பாருங்க, பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். சரி, இதோட கிளாம்ப் இது. ஓகே, இதோட கிளாம்ப் எடுத்தாச்சு, வெளியே இருந்து வெளியே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், PS4 அப்படி தான் இருக்கும் பேக் சைடில். DualSense-க்கு பக்காவாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இருக்கட்டும்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொபைல் கிளாம்ப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.